முற்றுப்புள்ளி வைத்த சுப்பிரமணிய சாமி. மத்திய அரசு அதிரடி. எப்படியாவது ராமர் பாலத்தை அகற்றிவிட்டு சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றினால் கப்பல் போக்குவரத்து மூலம் லாபம் பார்க்கலாம் என நினைத்த டிஆர் பாலு மற்றும் கனிமொழி ஆகியோர் கனவிற்கு ஆப்பு வைக்கும் விதமான செய்தி தற்போது வெளியாகியிருக்கிறது. ராமர் வாழ்ந்தார், அவதாரமாக மண்ணில் தோன்றினார் என்ற பல நம்பிக்கைகள் இந்தியர்களிடையே உள்ளன. அதில் குறிப்பிடத்தக்கவை ராமர் பாதங்கள், ராமர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்கங்கள், மன்னார் வளைகுடாவிலிருந்து பாக் ஜல் சக்தி வரை உள்ள ராமர் பாலம். இந்த ராமர் பாலத்தை ஆங்கிலேயர்களும் இடதுசாரிகளும் ஆதாம் பாலம் என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த ராமர் பாலம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ராமாயண புராண காலத்தில் இலங்கைக்கு செல்ல ராமபிரான் தனது சகோதரர்கள் மற்றும் சேனைகளை கொண்டு கட்டியது என்ற நம்பிக்கை இன்னும் இந்து சமுதாய மக்கள் மத்தியில் இருந்து வருகிறது. இன்னமும் ராமர் என்பது விஷ்ணு பெருமானின் அவதாரம் எனவும், ராமர் வழிபாடு என்பது மிக முக்கியமான இந்து மத அடையாளம் எனவும் இந்துக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்தில் இந்த மன்னார் வளைகுடாவையும் பாக் ஜலசக்தியையும் இணைக்கும் ராமர் பாலத்தை இடித்துவிட்டு கப்பல்கள் போகின்ற அளவுக்கு அகழாய்வு செய்து அதில் கப்பல் போக்குவரத்தை கொண்டு வந்தால் தூத்துக்குடி துறைமுகம் வளர்ச்சியடையும் என கூறி சேது சமுத்திர திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அப்போதைய காங்கிரஸ் திமுக கூட்டணி முயற்சி செய்து திட்டத்தை துவங்கியது. பின்னர் ஆட்சிக்கு வந்த பாஜக இது பல நூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்ததாக நம்பப்படுகிற கடவுள் ராமர் கட்டிய பாலம், இது இந்துக்களின் நம்பிக்கை, இந்துக்களின் நம்பிக்கையை இடித்து தள்ளுவதா என கொந்தளித்தது. அதன் விளைவாக 2014 மத்திய பாஜக ஆட்சி அமைந்த நிலையில் சேது கால்வாய் திட்டம் கைவிடப்பட்டது. அப்போது ராமர் பாலத்தை ஒரு புராதன சின்னம் என அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பாஜகவின் சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீண்ட காலமாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்தது. கடந்த மாதம் தமிழ்நாடு அரசு சேது கால்வாய் அல்லது சேது சமுத்திர திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியது. அப்பொழுது கூட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சேது சமுத்திரம் திட்டம், திமுக எம்பிக்கள் கனிமொழி, டி ஆர் பாலு ஆகியோர் நடத்தும் கப்பல் கம்பெனி சம்பாதிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் என கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் ராமர் பாலம் தொடர்பான சுப்பிரமணியன் சுவாமியின் மனு மீது நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான பெஞ்ச் விசாரித்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொசிலிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ராமர் பாலத்தை புராதன சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீது பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனை மனு தொடுத்த சுப்பிரமணியன் சுவாமி தரப்பு ஏற்க மறுத்தது. ஆனால் மத்திய அரசின் உறுதிமொழியை ஏற்று வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைப்பதாக அறிவித்தது. மத்திய அரசு இதில் முடிவு எடுக்காவிட்டால் சுப்பிரமணியன் சுவாமி தரப்பு மீண்டும் நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நேற்று தலைமை நீதிபதி சந்திரசூட் பெஞ்ச் முன்பாக சுப்பிரமணியன் சுவாமி மீண்டும் ஆஜரானார். ராமர் பாலம் விவகாரத்தில் மத்திய அரசு எந்த முடிவும் இதுவரை எடுக்கவில்லை, ஆகையால் என்னுடைய மனுவை விசாரிக்க வேண்டும் என்று கூறினார். இதனை ஏற்றுக்கொண்டது தலைமை நீதிபதி சந்திரசூட் பெஞ்ச். தற்பொழுது நிலுவையில் உள்ள சில வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும். இந்த வழக்கு விசாரணைக்கு பின்னர் சுப்பிரமணியன் சுவாமியின் மனு மீது விசாரணை நடத்தப்படும் எனவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் பெஞ்ச் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனால் விரைவில் ராமர் பாலத்தை புராதன சின்னமாக அறிவிக்க சட்டப்பூர்வ வாய்ப்புகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ராமர் பாலம் தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டால் நிச்சயம் சேது சமுத்திர திட்டம் பயன்பெறாது என்பதுடன் கனிமொழி, டி ஆர் பாலு போன்றோரின் தங்கள் கப்பல் வியாபாரம் குறித்த கனவும் கனவாகவே போகும் என விமர்சனம் செய்து வருகின்றனர் பாஜகவினர்.